இப்போ சில அலங்காரங்களை பார்த்தோம் உபமா துவனி வரைக்கும் பார்த்தோம் இப்ப வத்திரேக்க நியாசம் பார்த்தோம் ரூபகம் அர்த்தாந்திர நியாசம் அர்த்தாந்திரநியாசம் வத்திரேக்கம் இன்மைதான் வரப்போறதுதான் சோ துவனி அப்படி உபய ரூபா துவனியும் நமக்கு வந்து ரெண்டு விதமா ஆகலாம் ஆஹ் ஆத்தியசிய உதாகரணம் பிராக் பிரதர்சிதம் ஏவ திவிதீயசிய உதாகரணம் யதா அதாவது சப்தசக்தி மூலம் முன்னாடியே நம்ம காமிச்சிருக்கோம் கம் ஏ அப்படிங்கிறது அப்படிங்கிற இடத்துல சூரியனுடைய சாட்சாத் பாதங்களும் சொல்றோம் சூரியனுடைய கிரணங்கள் அப்படிங்கிற ஒரு பாதத்தையும் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கம் ஏ அத்தியுஜ்வலயந்தி ஆகாசத்தை வந்து சந்தோஷப்படுத்துறது நக உத்சினாசினா අලනුටු න්ද ්‍යතරෙක ෙප්‍රි වරද ශද්දශක්ති මුලත්නනා ැංගද පාත. රැක්තස්තුම් නැපල්ලවයි හීයුම් පාත අශෝක ක්‍රතහ සශෝකහ. අහමව සශෝකහ තුම් අශෝක ක්‍රතහට ඉදරෙන්ඩු මේ ුgleගලක ශද්දශක්ති උද්වත් වනුිය ක් ම්ට. දවිති එස්සේ උදාහරනම් යතා දවිතියම් ගරන්ගේ ර්ථශක්ති උද්බවත් වොු ක්ම්. ජායේය වනෝදදේශයේ කුබ්ජයේව පාද පහ ගලිත පත්්‍රහා මා මානුෂයලෝකෙ, தியாகை கரசோ தரிச்சு அர்த்தம் எப்படின்னா வன காட்டு பிரதேசங்கள்ல பாதபகா ஜாயேய பாதபகா ஒரு மரமாக நான் பிறக்கலாம் பிறக்க கூடும் அது எப்படி எப்பேற்பட்ட மரம்னா இலையே இல்லாத கலித பத்திரஹா நழுவின பத்திரங்களை கொண்டவனாக கொண்டதாக ஒரு மரம் அல்லது குப்ஜகா ரொம்ப அப்படியே கூனி கூனிண்டு வளைஞ்சு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்டண்டட் இல்லையோ அந்த மாதிரி ஸ்டண்டட் குரோத்தா இருக்கக்கூடிய ஒரு மரமா இருந்தாலும் ஓகே எனக்கு பிரச்சனையே கிடையாது ஜாயேய வனோத்தேஷே எப்படி வேணாலும் நான் மாட்டுக்கு இருந்துக்கிறேன் கலித பத்திரஹா கலித பத்திரங்கிறதுனால இப்ப என்ன தெரியறதுன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு நிழலை கொடுக்கறதுக்கு உபயோகமே இல்லாதவனாக இருப்பேன் மரமா பிறந்து விடுறேன் உலகத்துல ஒரு கூடாதுங்கிறது தான் மெயின் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு ரசகா தியாகம் பண்ணணும்ங்கிற ஒரு ஆசையை கொண்ட தரித்திரனாக இந்த மனுஷிய லோகத்துல புறக்க கூடாது ஒரு காட்டு பிரதேசத்துல இலைகளே இல்லாத ஒரு பொட்ட மரமா வந்து இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இந்த மனுஷ உலகத்துல தியாகம் பண்ணணும்ங்கிற ஒரு ஒரு புத்தியோட இருக்கக்கூடிய ஒரு தரித்திரனா எனக்கு ஒரு ஜென்மா இருக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்போ அதுல வந்து குப்ஜஹாங்கரிச்சு ஹம் எதுக்குமே உங்களுக்கு அதாவது குப்ஜானா இத்தூண்டு இருக்கு கூணிண்டு இருக்கு பாக்குறதுக்கும் அழகா இல்ல ஒரு ஆர்னமெண்டலாவது நன்னா இருக்கணும் ஒரு மரம் அதுல வந்து பழம் புஷ்பம் எல்லாம் நன்னா இல்லாட்டா கூட இந்த குட்டையா பாக்குறதுக்காவது அழகா இருக்கணும் பியூட்டிஃபுல்லாவது இருக்கணும் அதுவும் இல்லைங்கிறாரு சோ குப்ஜானா வளைஞ்சு கிளைஞ்சு இருக்கு குருக்கெடா இருக்குன்னு அர்த்தம் கலித பத்ரகா இலைகளும் கிடையாது இன்னொருத்தருக்கு ஒரு நிழலை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லாத இருக்கு ஆஹ் இலையே இல்லங்கிற பட்சத்துல இதுக்கு எங்க இருந்து ஒரு புஷ்பம் பலம் எல்லாம் இருக்க போறது அதுவும் அப்போ இந்த மாதிரி ஒரு மரமாவனாலும் இருந்துருவேனே தவிர கையில ஒரு பைசா இல்லாத ஆனா தியாகிக்க ரசகா தியாகம் பண்ணணும்ங்கிறத ஒரே விஷயமாக வச்சின்றிருக்க கூடியவனாக நான் இருக்கக்கூடாது இந்த மனுஷ உலகத்துல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதுல ஆஹ் வாட்சியார்த்தம் இதுல வாட்சியார்த்தத்துல வந்து ஒன்னும் பெருசா அலங்காரங்கள் கிடையாது தான சீலனா இருக்கக்கூடிய ஒருத்தன் ஆனா நிர்தன பைசா இல்லாத ஒருத்தனை நிந்தா பூர்வகமாக இருக்கு பூர்வகமாக அண்ட் நிஷ்பத்திர பாதப்பம் இப்ப இலையே இல்லாத ஒரு மரத்தை வந்து அந்த மரத்தினுடைய ஜென்மாவ பண்ற மாதிரி இருக்கு தியாகைக ரசசிய தரித்திரசிய ஜன்ம அனபிநந்தனம் அனபிநந்தனம்னா நிந்தா அத வந்து தியாகத்தை தியாகம் செய்வதுங்கிறத கேரக்டரா வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் ஒரு தரித்திரனுடைய ஜென்மா வந்து தண்டம் அதாவது அதை வந்து குட்சித்தமா சொல்றது திருடித பத்திர இலைகளே இல்லாத குப்ஜ பாதப குப்ஜங்குறச்சி இந்த ஒரு குருக்கெடா இருக்கக்கூடிய மரம் அதனுடைய ஜென்மாவை அபிநந்தனம்னா போற்றுது இப்போ பிரசம்சா இது ரெண்டு தான் உங்களுக்கு சாட்சா சப்த வாட்சியம்ங்கிறச்சே வாட்சியார்த்தம் இந்த ரெண்டு இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியிறதுன்னா இந்த மாதிரி ஒரு மரத்தை காட்டிலும் இப்படி ஒரு தரித்திரன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கானே அப்படின்னு நமக்கு ஒரு வெத்திரேக அலங்காரம் தெரியறதோ இல்லையோ தட் இஸ் பாதப்ப மரத்தை காட்டிலும் ததாவிதாது பாதப்பாத்து இந்த மாதிரி ஒரு மரத்தை காட்டிலும் இப்பேற்பட்ட ஒரு மனுஷியன் இருக்கானே அந்த மனுஷியனுக்கு உபமான உபமேயத்துவ பிரதீதி பூர்வகம் சோச்சியதாயாம் ஆதிக்கம் சோச்சியதானா ரொம்ப ஒரு வருத்தத்தக்க நிலைமையில அவன் இருக்கான் ரொம்ப ஒரு துக்கப்படுற நிலைமையில ஒரு தரித்திரன் இருக்கானே இதுல வந்து அஹ் மிருச்சகட்டிகத்துல சொல்லுவார் திருத ஷரீரேன மிருத சஜீவத்தீம்பர் வெறும் சரீரத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைபணமா இருக்கான் அப்படின்னு சொல்லுவார் மிருச்சகட்டிகத்துல இங்க வந்து நமக்கு அதை வந்து டைரக்டா வாட்சியமா சொல்லாத அந்த அந்திரேக துவனியா ஆயிடுறது எங்க எப்படி வருதுன்னா அந்த மாதிரி ஒரு மரத்த காட்டிலும் இந்த மாதிரி ஒரு மனுஷியனுடைய நிலைமை தியாகம் பண்ணணுங்கிற ஆசையை கொண்ட ஒரு தரித்திரனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா சோச்சியதா அவன் ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உட்படவனாக இருக்கான் பிட்டியபிள் கண்டிஷன் அவனோட கண்டிஷன் ரொம்பவும் பிட்டியபிளா இருக்கு மரம் கூட தேவலான் ஆயிடுறது வந்து எப்பவுமே உபமானத்தை காட்டிலும் உபமேயம் வசத்தி அல்லது உபமேயத்தை காட்டிலும் உபமானம் வசத்திங்கிற அந்த ஆதிக்கிய வர்ணனா இருக்கு இங்க வந்து உபமானமான மரம் அதை காட்டிலும் இந்த தரித்திரன் உபமேயமான தரித்திரன்

ஆமா ஜாயேயங்கிறது சொல்றோமோ இல்லையோ லிங் அதுல வந்து ஜாயேத ஜாயே யாத்தாம் அந்த மாதிரி வரும் ஜாயேய பிறப்பேனாக அப்படின்னு அடுத்தது உத்ரேக்ஷா துவனி சந்தனாசக்த புஜக நிஸ்வாச அனில மூர்ச்சிதா மூர்ச்சையத்தியேஷ பதிகானு மதௌ மலையமாருத மலையமருதம் மதௌ மது மாசம் வசந்த ருத்து வசந்த மூர்ச்சயதி மூர்ச்சயதி அவளுக்கு ஒரு இண்டியூசஸ் பெயிண்டிங் அவளை மயக்க வைக்கிறான் இந்த மலையமாரதமானது வசந்த ருத்துல வீசரிச்சு வழிப்போக்கர்கள்லாம் வந்து அந்த மலையமருதத்தினால அப்படியே வந்து பெயிண்ட் ஆயிடுறா அப்படின்னு இருக்கு இந்த மலை மாறுதத்துக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா சந்தனாசக்த புஜக நிஸ்வாச அநில மூர்ச்சிதகான்னு இருக்கு இந்த இடத்துல மூர்ச்சிதகானா வர்திதகான்னு அர்த்தம் வளர்க்கப்பட்டவன் அர்த்தம் ச சந்தன ஆசக்த சந்தன மரங்களினால் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தன மரங்களில் சுற்றி இருக்கக்கூடிய சந்தனம் வந்து ஆஹ் பாம்பை அட்ராக்ட் பண்ணும்னு இருக்கு கவி சமயத்துல சோ அந்த இருக்கு அதுல வந்து ஆசக்தம் என்னது இருக்கக்கூடியது கூடியது பாம்பு அந்த பாம்பு நிஸ்வாசம் மூச்சு காத்து அந்த மூச்சு காத்து நிஸ்வாச அணில அந்த மூச்சினுடைய அதனுடைய பிரத்தினுடைய காற்று இருக்கு அந்த காற்றுனால மூச்சு காத்துகா ஆஹ் காத்து உஷ்ணம் இல்ல விஷ காத்து பாம்புல இருந்து வரக்கூடிய ஒரு நிஸ்வாசம் பார்த்தோம்னா நிஸ்வாசம்னா எக்ஸலேஷன் அந்த எக்ஸலேஷன்ல இருந்து வரக்கூடிய அனிலம் காற்று அதனால மூர்ச்சிதா வளர்க்கப்பட்ட மலைய மாறுதம் சோ இந்த மலைய மாறுதம் எதுக்காக இப்படி சொல்றாருன்னா மலைய மாறுதம் சவுத்துல இருந்து வருது மலையாச்சலத்திலிருந்து வரக்கூடிய மாருதம் காற்றுக்கு மலைய மாருதம்னு பேரு அந்த மலையாச்சலம் மலையாங்கிற மவுண்டன் இருக்கு அந்த மலையில வந்து என்ன இருக்குன்னா நிறைய சந்தன மரங்கள் இருக்கு அதனால அந்த மலையமாருதம் வந்து ரொம்ப ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கும் மேலும் மந்தம் மந்தம் அது போகும் அஹ் ஆயோதன ரதான்னு சொன்னாரோ இல்லையோ மலைய மருத் ஆயோதன ரதா மன்மதனுக்கு வந்து அதுதான் ரதம் அப்படி மொழமா அதுல வந்து ஊலா வந்துருப்பான் உலா வர்றதுன்னா என்ன சண்டைக்கு போற மாதிரி போகாதே தேரு அது வெறும் வந்து ஊர்வலம் வர்றதுக்கு வந்து ஒரு ஊரை சுத்தி வலம் வர்றது வந்து ரொம்ப இடத்தையும் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு சுகமா இருக்கும் அந்த மாதிரி மலையமாறுதம் அது சந்தன வாசனையோட கூட இருக்கு அது மாத்திரமல்ல ஆசக்த புஜக நிஸ்வாச அநில மூர்ச்சிதக அந்த சந்தன மரங்கள்ல அப்படியே சுத்தின் இருக்கு எப்ப பார்த்தாலும் அதனுடன் சங்கம் ஆசக்தம்னு அட்டாச்சு சந்தனமரத்தோட அட்டாச்சா இருக்கக்கூடிய பாம்புகளினுடைய காத்து அனிலம் அநிலங்கிறது மூச்சு காத்துனால மூர்ச்சிதம் வளர்க்கப்பட்ட மலையமாறுதமானது பதிகான வழிப்போக்கர்களை மூர்ச்சைய மயக்குகிறான் இப்போ மலைமாறுதத்தை வழிபோக்கர்கள்லாம் தன்னுடைய மனைவிய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கான் அவர்கள் டிராவலர்ஸ் வந்து போயிட்டு இருக்கருச்சு அவளுக்கு இந்த மலைமாறுதம் வந்து சுகந்தமா வீசரிச்சு உடனே மனைவி ஞாபகம் வந்துடும் அவளுக்கு வந்து அந்த மன்மதத்தினுடைய ஆவேசம் ஒரு அந்த எஃபெக்ட் வந்து பிரபாவம் ஜாஸ்தியா இருக்கும் மன்மதத்தினுடைய பிரபாவம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மயங்கி விழறா இதுதான் நார்மல் அந்த மலையமாரதம் வந்து சந்தனத்து மரத்துல இருக்கக்கூடிய பாம்பனுடைய மூச்சு காத்துனால வளர்க்கப்பட்ட மலையமாரதம்னு இது உங்களுக்கு வாச்சியார்த்தம் என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல மதுமாசத்துல அத்த அத்தகி மதவு மது மாசத்துல அதாவது வசந்த ரித்துல மலையமாரதசிய பதிக மூர்ச்சா காரித்துவம் வழிபோக்கர்களுக்கு ஒரு மயக்கத்தை செய்வதுங்கிற ஒரு தன்மை இருக்கே அது மன்மத மன்மதனுடைய ஒரு அது ஏற்படுறது ஆனா நமக்கு இந்த அப்ஜெக்டிவ போட்டதுனால இப்ப என்ன எடுத்துன்னா பாம்புனுடைய விஷக்காத்தோட கலந்ததா போயிடுத்தோ அந்த விஷத்தினால இந்த வழிபோக்கர்கள்லாம் மயங்கி விழறாளோ அப்படின்னு ஒரு ஒரு சம்பாவனை நமக்கு வரதா இல்லையா ஒரு ஒரு இமேஜினேஷன் நமக்கு வந்து வியங்கயமா தெரியறது போட்டதுனால அப்போ என்ன வாட் இஸ் யூஸ் ஃபார் தூஸ் அப்போ இதுதான் பதிகான நாம் மூர்ச்சனே அதாவது மூர்ச்சாயாம் புஜக விஷவாத்தேன வர்த்திதா மாறுதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வியங்கயம் தோன்றது அந்த இடத்துல ஸோ தத்து தத்துவம்ங்கிறது அந்த மூர்ச்சா காரித்வம் இப்ப என்ன எடுத்து அந்த மயக்கத்தை உண்டு பண்ணும் தன்மையிங்கிறது இப்போ என்னன்னா சந்தன ஆசக்த ஆசக்தபுஜக நிஸ்வாச அனில மூர்ச்சிதத்துவேன உத்பிரேஷிதம் சோ இட் இஸ் வீயிங் ஃபேன்சீடு அஸ் அஸ் இஃப் இட் இஸ் மிக்ஸ்ட் வித் தட் இந்த பாயிசனஸ் இது விண்ட்டி உத்பிரேக்ஷா நமக்கு அந்த இடத்துல ஒரு ால சாமர்த்தது அனுரண ரூபா லட்சியத்தே வியங்கமாதான் நமக்கு தெரியறது சோ வாச்சியார்த்தம் என்னாரு மலையமாறுதா பதிகானாம் மன்மத துக்க தாயி மலையமார்தமானது பொதுவாவே வழிபோக்கர்களுக்கு ஒரு மன்மதத்தினுடைய துக்கத்தை கொடுக்கறது உன் அதை அப்படியே போட்டு கடையிற மாதிரின்னு அர்த்தம் அதை பண்ணதான் பண்றது அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனா இத வந்து சந்தன துருமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாம்பு பாம்பினுடைய விஷவாதத்தினால விஷ காற்றுனால இது வளர்க்கப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு ஹேத்து இருக்கே அந்த ஹேத்துவை வந்து நம்ம இங்க உற்பட்ச பண்றோம் என்ன ஆடுறதுன்னா அது டைரக்டா வேர்டில சொல்லப்படல அது இந்த அப்ஜெக்டிவ் குள்ள போயிடுத்து சொல்லாததுனால இது கம்யம் கம்யம் எங்கேயார்த்தமா தெரியுறது அதனால இது வந்து உத்ரேக்ஷா தனி அர்த்த சக்தி உத் உத்ஷா துவனி அர்த்த சக்தி உத்பவா உத்ரேக்ஷா துவனிகி

இது உபயதா அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒருத்த மயங்கி விழுந்துட்ட வச்சுக்கோங்க உடனே மத்தவாளுக்கும் வந்து ஒரு தைரியம் போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மூர்ச்சா அதை இன்னும் இன்க்ரீஸ் வேற பண்றது எல்லாருக்கும் ஒரு மயக்கத்தை இன்னும் வளர்க்கறது ஏன்னா ஒருத்த அடைஞ்சு விழுந்த உடனே அவனுக்கு தைரியம் போயிடுறது தைரியம் போன உடனே மத்தவாளம் வந்து அப்படியே பொத்து பொத்துன்னு விழாரம்பிச்சு விடுவாங்கறதுக்காக சொல்றாரு அப்படி லோச்சனக்காரர் இன்னொரு ஒரு பிரேஷை பண்றாரு அது அதுதான் சகிருதைன்னு பேரு சகிருதை வந்து மனசுல என்னென்ன எல்லாம் தோன்றதோ அத மேல மேல அவர் வந்து வளர்த்திண்டு போவார் உம் நச்ச ஏவம் விதே விஷயே இவாதி சப்த பிரயோகம் அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்தம் இல்லாததுனால கம்யோ பிரேட்சா இது அப்படின்னு எடுத்துக்கலாமோ இல்லையோ சோ இவங்கிற சப்தம் இல்லாட்டா இதுல வந்து உங்களுக்கு கனெக்ஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி கூடாது அதுக்காக ஆரம்பிக்கிறார் சோ ஒரு பூர்வபக்ஷின்னு இல்லாத இது எப்படின்னா ஒரு ஆக்ஷேபம்னு சொல்றது இத அது உத்ரேக்ஷா அபாவத்தை வந்து ஒருவேளை யோசிச்சோம்னா உத்ரேக்ஷாங்கிறச்ச என்ன ஆஹ் இவ தமோங்கானி வர்ஷதி இவ நபஹா அஞ்சனம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அதாவது இந்த லிம்பதீவ தமஹா தா தமசுங்கிறது இருட்டுங்கிறது ஒரு இருட்டு வேலையில வசந்த இல்ல வசந்த சேனாவும் ஆஹ் சாரதத்தனும் மிருச்சகத்துல வந்து இந்த ஒரு வருஷா கால வர்ணனைய பண்றச்சு அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது ஒரு விட்டன்னும் யாரோ ஒருத்தர் சொல்றா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இருட்டை வர்ணிக்க தமஹாங்கிறது இருட்டுங்கிறது லிம்பதி இவ அங்காணி அப்படியே அங்கங்களை வந்து பூசி மேல வந்து பூசற மாதிரி இருக்கு கவர் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு அஞ்சனம் நபகா வருஷத்தி இவ நபகா ஆகாசமானது அஞ்சனம் மைய வந்து அப்படியே வருஷிக்கிற மாதிரி இருக்கு அப்போ மைய தண்ணிக்கு பதில மைய வந்து கொட்டுறது ஆகாசத்துல இருந்து கண்மை அந்த கண்மாய் காஜல் வந்து கொட்டிட்டு இருக்குன்னா இல்ல அந்த தமசு வந்து அப்படியே போட்டு பெயிண்ட் பண்றான்னா ஒரு இடைவெளியே இல்ல அப்படியே கும்மி இருட்டுங்கிற மூலயம் அதை வர்ணிக்கிறதுக்கு அப்படி சொல்றாரு இதுதான் உத்ரேக்ஷா அப்ப இந்த இடத்துல வந்து இவங்கிறது வேணும் லிம்பதி இவ தமோங்கானி அது அப்படியே பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு அதாவது அந்த தமசுங்கிறது இருட்டுங்கிறது அப்படியே மைய வர்ஷிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றோம் அந்த பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு சோ நஜ ஏவம்பிதே இல்ல சோ ஏவம்பிதே விஷய இந்த மாதிரி விஷயங்கள்ல இவாதி சப்த பிரயோகம் அந்தரேன இவ முதலிய சப்தங்கள் இவனா மண் ஏ இதெல்லாமும் உண்டு பிரயோகங்கள் எல்லாமும் இருக்கு இதெல்லாம் வந்து மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவாதி சப்த பிரயோகம் அந்தரேன அது இல்லாமல் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸே பண்ணாத இருந்ததுனால் அசம்பத்தா ந சக்கியம் வக்தும் இது வந்து ஒட்டியே வரலையே உத்ரேக்ஷ ஈவாங்கிற சப்தங்கள்லாம் இல்லையே அப்படின்னு ஒருவேளை இருந்ததுன்னா அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறார் ஏன்னா கமகத்வாது அந்நாபி தத் அப்ரயோகே ததர்த்த அவகதி தர்சனாது கமகத்துவாது கமகத்துவாத்துன்னா நமக்கு வந்து வியங்கியமா தெரியும் வியங்கியமா தெரியரிச்சு தத் அப்ரயோகே இவாதி சப்த அப்ரயோகே அபி ததர்த்த அவகத்த உத்ஷா லக்ஷணமா இருக்கக்கூடிய ஒரு வெங்கயார்த்தம் நமக்கு தெரியறது அவகதி அது எப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றம் உத்ரேக்ஷா இவங்கிற சப்தம் உபயோகப்படுத்தலையே இந்த முந்தின ஸ்லோகத்துல வந்து ஏன் இவங்கிற சப்தம் உபயோகப்படுத்தலன்னு சொல்றச்சே இவங்கிற சப்தம் உபயோகப்படுத்தலைன்னா அங்க வந்து உத்ரேக்சாவே சொல்ல முடியாதுன்னு நீங்க வந்து பேச முடியாது ஏன்னா கமகத்துவாது வியங்கயமா தெரியறது உத்ரேக்ஷா மத்த இடங்கள்லயும் மாதிரி இன்னொரு ஒரு நான் சொல்றேன் பண்ணாத அவகதி தர்ஷனாத்துக்கு ஈர்ஷியா கலுஷியா தவ முகசிய நன்மேஷ பூர்ணிமா சந்திரஹா அதிய சதிருஷத்துவம் பிராபிய அங்கேயேவ நி இந்த சந்திரன் இருக்கானே தனோந்தனோ ஓம் முகத்தோட தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கிறான் முகத்தோட கம்பேர் பண்ணி அதே போல ஆகணும்னுட்டு ஒவ்வொரு நாளும் அவன் வந்து தன்னை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கறான் கடைசியில வந்து பௌர்ணமி ஆச்சு அந்த பௌர்ணமி ஆன உடனே ஓம்ன போல அவன் வந்து அடைஞ்சுட்டான் ஒரு ஸ்டேட்ட அப்படின்னு புரிஞ்சுட்டு அவனுக்கு வந்து நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் ஹிம் செல் அவன் அப்படியே பூரிச்சு போயிட்டான் அப்படிங்கிறான் இதான் ஸ்லோகார்த்தம் அவனுடைய அங்கத்து ஹீ குட் நாட் கண்ட்ரோல் himself within his ஹிஸ் பாடி அப்படிங்கறார் இதுல சோ ஈர்ஷியா கனுஷசியாபி தவ முகசிய பொறாமைனால ஒரு ஈர்ஷியா ஆஹ் ஈர்ஷியா ஆ ஒரு நாயகன் நாயிகாவ பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இது அப்போ அந்த நாயிகா கோவப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து இங்க ஈஷியா பொறாம மானினி அவ மானினிங்கரிச்சே கோவக்காரி கோவக்காரி அனுநயம் பண்றதுக்காக இந்த நாயகன் அவள்கிட்ட சொல்றா அது மாதிரி முகத்துல வந்து சபத்னி விஷயமான இன்னொரு மனைவி எனக்கு இருக்கா நான் அவளோட பேரை சொல்லிவிட்டேன் இல்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டாமா அந்த தப்புனால இவ வந்து கோபத்தினாலயோ இல்ல ஒரு பொறாம காரணத்தினால அவ வந்து அவளுடைய முகமானது கலுஷம் ஈர்ஷியா கலுஷியாபி நல்ல பிரகாசமா சிரிச்சுட்டு முகம் அப்படி இருந்த பொழுதிலும் சந்திரனுக்கு வந்து உன்னோட ஒரு உமை வரல அவனுக்கு ஆஹ் ஈர்ஷியா கலுஷ சியாபி பொறாமையினால கலங்கின முகமாக இருந்த பொழுதிலும் அவ முகசிய ஓ முகத்துக்கு சதிருஷத்துவம் அதுக்கு வந்து ஒப்ப இருக்கும் அந்த இரு ஓமையை பூர்ணிமா இத்தனை நாள் வரைக்கும் அவனுக்கு வந்து உன்னோட ஈக்குவலே ஈக்குவேட்டே பண்ண முடியல அவனுக்கு இன்னைக்குதான் முகத்தோட ஒரு ஈக்குவானிமிட்டி வந்திருக்கு பிகாஸ் அவனுக்கு இன்னைக்குதான் பிரபூர்ணிமா சந்திரன் வந்திருக்கு அதனால பௌர்ணமியா இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஓ கலங்கி இருக்கக்கூடிய முகத்தோட தான் அவனுக்கு வந்து ஒரு சதிருஷத்வம் பிராப்பிய ஒரு ஒப்ப இருக்கும் தன்மையை அடைந்து அங்கேயே நான் மாத்தியாம் தன்னுடைய அங்கத்துல அவனை நான் மாத்தி ஹி ஹி கேனாட் பி கன்ஃபைன்டு டு ஹிஸ் பாடி அவனால வந்து அப்படியே இது சொல்றோமோ இல்லையோ கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல சந்தோஷம் அப்படி இருக்கு அப்படியே என்ன மீறி வந்துடுத்து இந்த சரீரத்தை தாண்டி வந்துருத்துன்னு சொல்றோமோ இல்லையா அந்த மாதிரி இது என்ன அர்த்தம் இங்க வெங்கியம் நமக்கு என்ன புரியறதுன்னா பௌர்ணமி நிலவானது எல்லா திசைகளையும் பூரிச்சு வியாபிச்சு இருக்கு அப்படின்னுட்டு நமக்கு வந்து ஒரு உத்ரேஷா இருக்கிற மாதிரி தானே இருக்கு அந்த இடத்துல அங்கேயே நான் மாத்தின்னா தன்னுடைய அங்கத்துல அவன் இல்லை இன்னைக்கு சந்தோஷத்தினால அவன் அப்படியே பூரிச்சு போயிருக்கான் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கு பத்து திசைகளிலும் சந்திரனுடைய ஒளியானது பூர்ணமா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து வெங்கமா தெரியறது இந்த இடத்துல அது உத்ரேக்ஷா துவனி ஆனா இதுல இன்னொரு என்ன துவனின்னா இப்படி நீ இன்னமும் கோபமா இருந்து சந்திர ஒளியோ சந்திரனோ உதயம் ஆயாச்சு அதுவும் பூர்ணிமா சந்திரனா இருக்கு இத வந்து அவன் தெரிவிக்க ட்ரை பண்றான் இல்லையா இதுக்கு இதுக்கு வேலையும் நீ வந்து கோபமா இருந்துட்டு இருக்காத நான் உன்னை சாந்தரம் படுத்துறேனே அப்படின்னுட்டும் அதெல்லாம் அப்புறம் நமக்கு வந்து கிரமமா பல வியங்கங்கள் வரலாம் ஏற்ப ஒரு ஒருத்தரோட சகதயனுடைய ஒரு இதை பொறுத்து இருக்கு ஈர்ஷியா கலுஷியாபி ஈர்ஷியா ஒரு பொறாமையினால கலங்கி இருக்கக்கூடிய ஒரு முகமா இருந்த பொழுதிலும் உன்னுடைய முகமானது அதனுடன் ஒரு தன்னுடைய இத கம்பேர் வந்து இது பண்ண பாக்குறான் அங்கத்திலேயே அவனால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலங்கிறது உம் சரியா எனக்கும் ஒரு தோணுது இந்த பூர்ணச்சந்திரத்திலேயும்

அந்த கலங்கம் வந்து பூர்ணச்சந்திரன் கலங்கம் வந்து அதே மாதிரி உன்னோட மோர்ஜி முகத்துல ஈஷியாவோட இருக்கிற உன்னோட இது வந்து அவனுக்கு அந்த இயற்சியாங்கறது உனக்கு ஒரு கலங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த கோபமானது உன் முகத்துல ஒரு கலங்கம் போல இருக்கு மாதிரி கலங்கம் இருக்குன்னு தெரியாது நமக்கு நமக்கு வந்து வேணுங்கிற உத்ரேக்ஷா ஆனா இந்த இடத்துல இருந்துதான் வருது அங்கேயே நான் மாத்திங்கிற இடத்துல பத்து திக்குகள்லயும் அந்த சந்திரன் வந்து பூர்த்தியா இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி எல்லா திக்கையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கு சந்திரனே இருக்கிற மாதிரி இருக்குன்னுட்டு ஒரு உத்ரேக்ஷா இல்லையா இது வந்து துவனியா தான் தெரியுது அதே இன்னொன்னு எடுக்கிறார் யதாவா त्रासाकुलः परिपतन् परितः निकेतान् पुंभिः न कैश्चिदपि धन्विभिः अन्वबन्धि तस्थौ तथापि न मृगः क्वचिदङ्गनाभिः आकर्णपूर्णनयनेषु हतेक्षणश्रीः ओर् yeah. मान् वन् आकर्णपूर्णनयन ईषु हत ईक्षणश्रीः இதுல வந்து ஒரு மான வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அந்த மான் எப்படி இந்த பயத்தினால மிருகஹா அந்த மிருகம் மானானது அந்த மானானது நிக்கல எங்கியும் நிக்கல அது இங்கேயும் அங்கேயும் அப்படியே அலபாஞ்சுன்னு இருக்கு அந்த மான் அப்படின்னு அந்த மானை பத்தி டிஸ்கிரைப் பண்றார் இந்த ஸ்லோகத்துல அது எப்படி இருக்கு திராசா ஆகுலகா பயத்தினால அப்படியே கலங்கி இருக்கக்கூடிய மான் அங்க வந்து இது இருக்கு ஒரு ஒரு இதுக்கு பக்கத்துல அரண்யம் காட்டுக்கு பக்கத்துல சே நாலு பேர் வந்திருக்கா இந்த ஆஹ் வில்ல எடுத்துட்டு வில்லாளிகள் இருக்காளோ இல்லையோ தன்வி வில்லாளிகள் வந்து பல பேர் அங்க இருக்கா வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கா இந்த வேட்டையாடுறதுக்கு வந்தவர்கள் அவர்களுடைய அந்த கேம்ப் இருக்குமோ இல்லையா ஒரு கேம்ப முதல்ல செட்டப் பண்ணிடுவா அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் வந்து காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுவா அந்த கேம்ப் பக்கத்துல இந்த மான் வந்துரு அது வந்து பயத்தினால இப்ப கலக்கமா ஆயிடுத்து ஏன்னா வந்து மனுஷாளுக்கு நடுவுல அது வந்த மாதிரி இருக்கு மாட்டின் இருக்கு நிகேதானு நி பரிபதன்னு பரித்தோ நிகேதான்னு இருக்கு அந்த கூடாரங்கள் கூடாரங்களை பரிதகா சுற்றிலும் பரிபத்தன்னு ஓடிக்கொண்டிருக்கும் மான் அங்க நிறைய கூடாரங்கள் இருக்கு இங்கேயும் அங்கேயுமா அது அப்படியும் இப்படியும் போயிட்டு போயிட்டு வர்றது இந்த மான் ஏன்னா பயத்தினால அப்படியே கலங்கி இருக்கு அந்த மான் ஆனா பார்த்தோம்னா கைஸ்டிதபி பும்பிகி ந கைஸ்டிதபி இஸ் எந்த ஒரு வில்லாளியும் கைஸ்டிதபி தன்பிபிகி பும்பிகி தன்பி வேண்டாம் வெறும் மனுஷியன் அந்த மானை பின்தொடர்ந்து வரல ஆனாலும் இது அங்கேயும் இங்கேயும் ஓடின் இருக்கு இந்த மானு அந்த கூடாரத்தை பார்த்துட்டு அந்த கூடாரத்தை பார்த்துட்டு அது யாராவது வந்து நம்மள துரத்த போறாளோன்னு பயந்துட்டு அது ஓடுறது ஆனா யாருமே மனுஷா ஒரு ஒரு வில்ல வச்சுண்டு ஒருத்தனும் இல்ல மனுஷியனே இல்ல அத ஃபாலோ பண்றதுக்கு கைஸ்டிதபி தன்பிபிகி பும்பிகி நான் அன்பபந்தி தேர் நாட் ஃபாலோவிங் தாபி ஆனாலும் இப்ப என்ன எடுத்துன்னா அங்கனாபிகி ஆகர்ணபூர்ண நயன இஷு ஹத ஈக்ஷண ஸ்ரீகி நதஸ்தௌ ஆனால் அங்கனாபிகி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணித்துன்னா பெண்களினால் இந்த மானுடைய ஒரு அழகானது பொக்கடிக்கப்பட்டதுன்னு இருக்கு ஹத ஈக்ஷண ஸ்ரீஹி அந்த பெண்களினுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா அகர்ணபூர்ண நயனம் நீளமா இருக்கு காது வரையில் நீண்ட இருக்கு காது வரையில் நீண்டுன்னா இவ்வளவு தூரம் கண்ணு கிடையாது அது ஒரு ஒரு சைடு பாஸ்டர்ல பாக்கறச்சு பாத்தா காதும் கண்ணும் அங்க வந்து ஒட்டின்ற மாதிரி இருக்கும் சேந்துன்று தோணும் நமக்கு தோணும் அதுதான் ஆக்கர்ண பூர்ண நயனம்னு பேரு காது வரையில் நீண்டு இருக்கக்கூடிய கண்களை கொண்ட அந்த பெண்கள் அந்த கண்களிலிருந்து வரக்கூடிய இஷு பானம் அம்புகளினால் அடிக்கப்பட்ட அது பெண்களுடைய கண்கள்ல இருந்து பானம் வந்திருக்கான் அந்த பானம் தான் இந்த மானை வந்து அடிச்சுடுத்தான் அது அடிச்சதுனால இந்த மான் வந்து தலை வரைக்கும் ஓடிட்டு இருக்குங்கிற ஆனா ஹதங்கரைச்ச இந்த இடத்துல அந்த பெண்களுடைய கண் அழகானது இந்த மானனுடைய கண் அழகை தோற்கடித்து விட்டதுன்னு அர்த்தம் இல்ல ஹதங்கிற வேர்டுக்கு பெண்களினுடைய கண்கள் எனும் பானத்தினால் அடிக்கப்பட்டதான அந்த பார்க்க பார்க்கும் அழகை கொண்ட இந்த மிருகமானது குவச்சித்து நத்தஸ்தோ எங்கேயுமே நிக்கல சோ பயந்தவாறு கூடாரங்களுக்கு நடுவுல ஓடிக்கொண்டிருக்கும் எந்த ஒரு அஹ் வில்லாளியினாலையும் ஆழ்நாலையும் பின்தொடரப்படாததானவும் அந்த மானு ஆனால் பெண்களினுடைய கண் வரையில் நீண்டு இருக்க காது வரையில் நீண்டு இருக்கக்கூடிய கண்ணிலிருந்து வரக்கூடிய அம்புனால அவர் கண்ணு எனும் அம்பு அந்த அம்புனால அடிக்கப்பட்ட இந்த மானானது எங்கேயுமே நிக்கல்ல அடிக்கப்பட்ட ஒரு தோற்கடிக்கப்பட்ட அழகை கொண்ட இந்த மான் அப்படி எடுத்துக்கணும் இந்த மானுடைய கண் அழகானது பெண்ணனுடைய கண் அழகுங்கிற ஒரு பானத்தினால தோற்கடிக்கப்பட்டது அல்லது அடிக்கப்பட்டது சோ ஒரு ஒரு ஏரோ அடிச்ச உடனே மான் எங்கேயுமே நிக்காது துடிச்சுண்டு ஓடுமோ இல்லையோ அந்த மாதிரி இந்த மான் துடிச்சு ஓடுறதான் சோ நமக்கு வாச்சியார்த்தம் இங்க என்னன்னா குவசிதபி ஹரிணஹா ந தௌ இத்தியத்திர வாஸ்தவிக ஹேதுகு திராசகாதான் நமக்கு சோ பயம் காரணமாக இந்த மானானது எங்கேயுமே நிக்காத ஓடித்து அப்படிங்கிறது தான் நமக்கு நார்மல் ஹேத்து ஆனா இங்க வியங்கியமா உத்ரேக்ஷிதம் பாசிபிள் ஹேத்து இமேஜின் பண்ணிருக்கிற ஹேத்து என்னன்னா அது அங்கனாவனுடைய பெண்களினுடைய கண்ணுங்கிற ஒரு அம்புனால அடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஹேத்துவை நம்ம வியங்கியமா பாக்குறோம் இது இங்க டைரக்டா இல்ல ஆமா இது இல்ல

இது ரெண்டுத்திலயுமே நமக்கு வந்து இப்போ இது இல்ல அப்படின்னு நீங்க 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 பாத்துக்கோங்க அப்படி இல்ல சப்தார்த்த உபயசக்தி வந்து ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சோம்னா அந்த சப்தார்த்த உபயசக்திக்கு நீங்க வந்து பாத்துக்கோங்க பிரசித்தி ஏவ பிரமாணம் சரியா நெக்ஸ்ட் வந்து ஸ்லேஷத்வனி ஸ்லேஷத்வனி யதா ரம்யா இது ராகம் விவிக்தா ரம்தீ பதா விவிக்காத்தீம் அசேவந்த சமம் வதூபி வதூபி வலபீர் ரமத்வ அசேவந்த இது வந்து நமக்கு ஸ்லேஷ தான் இந்த இடத்துல சோ முதல்ல வந்து வதூபி சமம் பெண்களுடன் கூட யுவானகா உம் இளைஞர்கள் பலபீகி அசேவந்த எஸ்யாம்னு போடுறச்சு எந்த நகரியில் எந்த ஒரு நகரத்துல எந்த ஒரு புரி நகரியில எஸ்யாம் அது வந்து துவாரகா மாகன் உடைய சிசுபாலவதில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் அது சிசுபாலவதில வந்து மாகன் வர்ணிக்கக்கூடிய துவாரகையினுடைய வர்ணனை அதனால எஸ்யாமுங்கரிச்சு துவாரகாயாம் எந்த துவாரகையில யுவானகா இளைஞர்கள் வதூபிகி சமம் பெண்களுடன் கூட வலபீகி அசேவந்த இது டெரஸ் அந்த டெரஸ்ல வந்து அவ அசைவந்த இருந்தார்கள் அந்த மொட்டைமாடியில் அவ வந்து அல்லது வலபிங்கரிச்சு இந்த பேரபெட் வால் மாதிரி பால்கனி இருக்குமோ இல்லையோ அதுக்கும் சொல்லலாம் அந்த பால்கனி ஏரியால அவ வந்து ஜம்முன ரமந்தே அப்படின்னு இருக்கு இந்த வலபீகிக்கு தான் பாக்கி எல்லாமே அட்ஜெக்டிவா வருது இது வந்து இந்த வலபி ரம்யா இத்தி பிராப்தவீஹி பதாக்காக ராகம் விவித்தாக இது வர்தய்தீஹி இது எல்லாமே என்ன இருக்குன்னா வலபீகிக்கும் போறது வதூக்கும் போறது அதுதான் அங்க இது ஆனா அது வந்து வெங்கயமாதம் தெரியறது ஏன்னா உங்களுக்கு வந்து ரம்யாச்ச ரம் பார்ப்போம் ரம்யா இது பிராப்தவத்தீஹி அழகா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னுட்டு அந்த டெரஸ்ஸ போய் அடைஞ்சா பிராப்தவ உம் பத்தாக பிராப்தவ சோ பத்தாக பிராப்தவ அதுல கொடிய வந்து நட்டுருக்கா இருக்கா இந்த வலபீகி இந்த மாளிகைகள் எல்லாமே அழகை கொண்டவைகள் என்று ஒரு கொடி நட்டப்பட்டவைகள் பதாக பிராப்தவத்தீகின்னு அப்படியே கொடி கட்டி பறந்தான்னு சொல்றோமே அவன் நிஜமாவே ஒண்ணு கொடியை கட்டுறதுங்கிறது பிரசித்தியை பெற்றவர்கள் தானே அர்த்தம் கொடி கட்டி பறந்தாங்கிறச்சே அந்த மாதிரி இங்க சோ அழகுக்கு பேர் போனவைகளாக அந்த வலபீகி இருந்தன அப்படின்னு ஒண்ணு சோ முதல்ல வலபி பட்சத்துக்கு மாத்திரம் பார்த்துன்னு வருவோம் சோ அழகு என்று பெயர் கொண்டு கொடி கட்டி பறந்தவைகளான அந்த வலபீகி அந்த டெரஸ் மாளிகைகளில் அஹ் இருந்தார்கள் அதுக்கப்புறம் ராகம் விவிக்தாக ராகம் வர்தயந்தி விவிக்தா இது ராகம் வர்தயந்தி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் விவிக்தா தனிமையில் இருக்குங்கிறதுனால ராகம் அஹ் ஒரு சம்போகத்துக்கு உகந்ததான ஒரு இடமாக இருக்கு யாரும் வரமாட்டான் அந்த இடத்துக்கு மேல் மாடிகையில அப்படிங்கறதுனால அது வந்து செயற்கைக்கு உகந்ததான ஒரு இடமா இருக்கு சோ விவிக்தாகா இதி அப்படி தனிமையா இருக்கு ஜன ரகிதம் ஜனசங்குல ரஹிதம்தான் விவிக்தம் சோ ஜன சமுத்திரம் இல்லைங்கிறதுனால அத வந்து ராகத்தை வந்து வளர்க்கிறது எது இந்த வலபீ அதுக்கப்புறம் நமத்வலிகாக இருக்கு நமத் அந்த வலி ரூஃப் அந்த ரூஃப் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு அப்படின்னா ஷேடு தர்றதுன்னு அர்த்தம் வெட்டவழி இல்லை இவா ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு பெண்ணும் ஆணும் பெண்ணும் இருக்கிறதுக்கு அது வெட்டவழி கிடையாது அது கொஞ்சம் அந்த ரூஃப் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு சாயா இருக்கும் குளுமையாவும் இருக்கும் அந்த இடம் யாரு மரவாகவும் இருக்கும் ஒருத்தருக்கும் தெரியவும் தெரியாது இவ ரெண்டு பேரும் அங்க இருந்தார்னா அப்படிப்பட்ட வலபீகி அந்த மாளிகையினுடைய உப்பரிகையில் யுவானக இளைஞர்கள் சமம் தன்னுடைய மனைவிகளுடன் கூட அனுபவித்து இருந்தார்களோ எஸ்யாம் எந்த துவாரகையில் அந்த துவாரகையின் விட்டு பின்னாடி வேற ஸ்லோகத்துக்கு போக போறது இப்போ இந்த ரம்யா இது பிராப்தவதிஹி எல்லாமே என்ன போறதுன்னா நமக்கு வந்து இதுக்கும் உபயோகப்பட போறது எங்க பெண்களுக்கும் வரப்போறது ரம்யா இது பதாகவதிங்க உங்களுக்கு அழகுக்கு பேர் போனவைகள் இந்த பெண்கள் அப்படின்னு பெண்களுக்கு போறது இல்ல இந்த நகரத்துக்கு பார்த்தோம்னா துவஜம் நிஜமாவே கொடிய கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கலாம் இல்லையா கொடி கட்டி இருக்கக்கூடிய உப்பரிகைகள் அப்படின்னு இருக்கலாம் பெண்களுக்கு வந்து பிரசித்தம் பிராப்தவத்தியாக இருக்கு அதே பெண்களுக்கு எப்படின்னா சோ அங்கங்கள்லாம் வந்து விபக்தம்னா சிமெட்ரிக்கலா இருக்குன்னு அர்த்தம் கோணமானலாம் இல்லாத அப்படி அழகுக்கு பேர் போனவர்களாக சிமெட்ரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அதனால விவிக்தாக ராகம் வர்த்தயந்தீகி அனுராகத்தை வளர்க்கிறா நமத் வலிங்கிறது இந்த திரிவலி வயத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கோடுகள் அந்த திரிவலி வந்து ரேகா வந்து நமந்தியகானா அது தெரியறது நம அந்த இடத்துல வந்து பெண்களுக்கு போச்சு ஒரு நிமிஷம் பாத்து சொல்றேன் நம ரொம்ப எடைவெளியே இல்லாமல் இருக்கக்கூடியது பட்டி இருக்கும் அதுல அந்த மாதிரி இருக்கக்கூடியது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும் அந்த வலி வந்து பார்த்தோம்னா அந்த மூணு வலிகள் ஒரு மடிப்பு மடிப்பா இருக்கும் அதுதான் நம் சொல்றோம் மடிப்புடன் கூடின ரேகைகளாக இருக்கின்றன அதுதான் நமது வலிக்காக பெண்களுக்கு வர்ணிக்கிறார் இதுக்கு என்ன நமத் வலிக்கான அப்படியே தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூரைகளை கொண்ட மாளிகைகள் வந்து மடிப்புடன் கூடின ஒரு கோடுகள் வயத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இதெல்லாம் சாமுதிரிகாலட்சம் இது வந்து டைரக்டா நமக்கு ஸ்லேஷ சொல்லலையே பிரகிருத்தம் நமக்கு ரெண்டுமே அத்த வதூபிகி சகா வலிபிகி வலபீஹி அசேவந்த இது வாக்கியார்த்த பிரதீதேகே அனந்தரம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்விதியா பகுவச்சனத்துல இருக்கு அதனால இவைகள் வந்து வலபீஹிக்கு தான் அப்செக்டிவா போக முடியும் வாச்சியார்த்தத்துல சி இது வந்து ஸ்லேஷையில எப்பவுமே நமக்கு பிரச்சனை என்னன்னா ஸ்லேஷையில வந்து ரெண்டு மீனிங் வர்றச்சே ரெண்டுமே வாச்சியமா இருக்கு அப்படின்னு பட்சம் அப்படிதான் எல்லாரும் சொல்றது அதுல துவனியே பார்க்க முடியாதுன்னு ஆனா இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் துவனி ஸ்லோகம் எதுக்குன்னா பாருங்க வாச்சியார்த்தத்துல வந்து வலபீகிங்கிறது திவித்தியா பகுவச்சனத்துல இருக்கு அதனால இந்த பிராப்தவதி பதாகாக விபிக்தாக வர்தயந்தீகி எல்லாமே திவித்தியா பகுவச்சனத்துல தான் இருக்கு அப்போ சகலமும் உங்களுக்கு வந்து வலிபிகிக்கு தான் இருக்க முடியும் அதுதான் வாக்கியார்த்த பிரதீதி வாக்கியார்த்தத்தினுடைய ஒரு ஞானம் அனந்தரம் அப்புறமா நம்ம என்ன நினைக்கிறோம்னா வது பிகிங்கிறது திருத்தியா பகுவச்சனத்துலதான் இருக்கு அப்போ இதெல்லாம் வாட்சியார்த்தத்துல தீஸ் கேனாட் கோ டு டுஹி ஆனா நம்ம ஆலோசனை பண்ணோம்னா இந்த பெண்களும் இந்த வலபியா இவ இந்த மாளிகையை போல இந்த பெண்களும் இருக்கான்னுட்டு ஒரு ஸ்லேஷம் நமக்கு வந்து பின்னாடிதான் தெரியறது வியங்கமா தான் தெரியறது அர்த்த சாமர்த்தியாத்து நமக்கு தெரியறது அப்பயா விபத்தியை வச்சுண்டே நம்ம வந்து அத டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம்

வத்வகா இவ வலப்யா பெண்களை போல் இந்த மாளிகைகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு ஸ்லேஷ பிரதீதி அந்த ஸ்லேஷ துவனி ஆனது அசப்தா அபி சப்தம் இல்லாததாலேயே அர்த்த சாமர்த்தியாது அர்த்தத்தினுடைய ஒரு போர்ஸ்னால அந்த ஸ்லேஷ பிரதீதி வந்து நமக்கு முக்கியமாக தோன்றுகிறது வெங்கியம் வந்து நமக்கு முக்கியமா தோணிடுறது அது அழகா இருக்கு சரியா முதல்ல பார்த்தானே ஏதோ இந்த